வணக்கம் மக்களே, மணி இப்போ உங்கள்கிட்ட 6:35 காட்டுறேன். நான் இன்றைக்கி ஃபுல்லாக தூங்கவே இல்லை, ஸ்லீப்லெஸ் நைட்டு. 26/8/2023 இன்றைக்கி சனிக்கிழமை கொஞ்சம் பாத்திரமெல்லாம் இருந்துச்சு. இப்போ பண்ணி வச்சுருக்க வேலை என்னன்னு பார்த்தா, தண்ணிக்காயை வச்சுட்டு உளுத்தங்கஞ்சி கொதிக்க கொதிக்க இருக்க பாருங்கள். இன்றைக்கி உளுத்தங்கஞ்சி காய்ச்சி வச்சு வச்சுருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இது நம்ம கன்ஃபார்மாக எடுத்துக்கலாம். முதுவலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. உங்களுக்கெல்லாம் ஒரு வணக்கத்தை போட்டு, சாமிக்கு நான் சொன்னாலே எப்பயுமே டேஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொண்டு போய் சாமிக்கு வச்சுருவேன்ட்டு. ஸோ கொதிக்க கொதிக்க சாமிக்கையும் வச்சுட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு ஈவினிங் விளக்கேற்ற மாதிரி தான் நான் விளக்கேற்றிப்பேன். பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, நேற்று தான் பீட்ரூட் சட்னியை பற்றி பேசணும். 7:00 வந்து தம்பி ஊருக்கு வந்துட்டான். ஊருக்கு போய் செல்லை தொலைச்சிட்டு வந்துட்டான். ஒரு 14,000 ரூபாய் செல்லை. திரும்ப ஊருக்கு வரேன்னு 2,000 ரூபாய் காசு வாங்கிட்டு வரவே இல்லை. கடைசியாக நான் தான் டிக்கெட் போட்டுட்டு எப்படியோ ஒரு வழியாக ஊருக்கு வந்து சேர்ந்துட்டான். இது பாருங்கள், இன்றைக்கி சாப்பாடு காக்காவோட கிண்ணத்தை யாரோ தூக்கி போட்டாங்க, அதனால் இன்றைக்கி நான் பிளாஸ்டிக் கவரில் வச்சேன். பாருங்கள், வந்தால் அவனுக்கு அந்த ஹால் தான் ஸ்ரீரங்கநாதர் மாதிரி படுத்துக்கிட்டான். அந்த டைம் இஸ் 11:05, 11:10 எனக்கு எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. ஹாய் சொல்ல சொன்னால் ஹாய் சொன்னான், ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு சொல்லி சொன்னேன். தேவையில்லாமல் ஊருக்கு போகிறன்ற பேரில் ஒரு 17,000 செலவு பண்ணிட்டு வந்துருக்குறான். செல்லு எல்லாத்தையும் நான் சேர்த்தி சொல்கிறேன் பாருங்கள். எல்லா 11:10 எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. எனக்கு அழகான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை, அதுக்கப்புறம் சிம்பிளாக ஒரு முருங்கைக்காய் சாம்பார், பிகாஸ் எனக்கு இன்றைக்கி வெளியில் கிளம்புற வேலை இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ரிலேஷனை பார்க்க நான் போகிறேன். எங்கே போகிறேன், முடிஞ்சால் அவங்க அலோவ் பண்ணால் வீடியோ எடுத்துகிட்டு வரேன், இல்லாட்டி வந்து எங்கே போனாங்கிறத சாயங்காலம் வீடியோஸில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் நேற்று சூப்பராக பண்ண பீட்ரூட் சட்னி, நேற்று தானே தம்பி ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். 6 நாள் கழித்து திரும்பி வந்துட்டான். இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மீதி கஞ்சி இவ்வளோ தான் இருந்தது. எனக்கு அந்த சத்து மாவு தோசை நான் சுட்டு வச்சுட்டே போயிட்டேன். ஏன் சுட்டு வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னா, வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஸோ அதனால் பசி தாங்க முடியல சீக்கிரம். சரி பாய் சொல்லிவிட்டு உங்ககிட்ட இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கலான்றதுக்காக குளிச்சுட்டு வந்தேன். குளிச்சுட்டு வந்து என்னோடய விஷயம் ரெடி ஆயாச்சு. ரெடியான உடனே என்னோடய டே வந்து நான் சாப்பிட்ட உடனே கிளம்ப போகிறேன். எங்கே போகிறேன் என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய்.